ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடிவு கிச்சனில் இப்போ பார்க்க போகிறது புடி கொழக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் அரை டம்ளர் புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் பச்சரிசி போட்டுக்கோங்க. அது நல்லா மூணு தடவை நாலு தடவை கல்நீர் பிடிச்சி கீழே ஊற்றிடுங்க. அது நல்லா மூணு மணி நேரம் ஊறணும். காலையிலே நீங்கள் இது கொழக்கட்டை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா கல்நீர் பிடிச்சி ஊற வச்சுருங்க. நல்லா நாலு தடவை கல்நீர் மாற்றிடுங்க. நல்லா அப்போ தான் வந்து அந்த அழுக்கெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போது நம்ம மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க. அது மூணு மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு மிக்சி பவுலில் ஒரு மூணு ஏலக்காய் அதுக்குள்ளே தோலை நீக்கிட்டு போட்டுக்கலாம், தோலோடையும் போட்டுக்கலாம். அப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அந்த அரிசி ஊற வச்சு இல்லைங்களா, மூணு மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை மிக்சியில் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணியை வடித்து மிக்சியில் போட்டுக்கிட்டு அதில் அந்த நாலு ஏலக்காய் எடுத்து வச்சு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை நல்லா ட்ரையாக ஓட்டிடணும். நல்லா ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெல்லம் போடணும். நம்ம பண்ண போகிறது புடி கொழக்கட்டைன்னு சொல்லுவாங்க. விநாயகர்கெலாம் விநாயகர் சதுர்த்தினா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் ட்ரையாக ஃபஸ்ட்டு ஓட்டிடுங்க. கொஞ்சமாக அப்புறம் தண்ணி விட்டு ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் சரி, நல்லா நைஸாக அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் வெல்லம் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் போட்டு ஓட்டிக்கலாம், ரிவர்ஸில் ஓட்டுங்க. ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா வெல்லம் பத்தாத மாதிரி இருக்கும், அதனால் திருப்பி இன்னொரு அரை டம்ளர்னாலும் போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் போட்டு இனிப்பு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க, ஒரு கையளவுக்கு தேங்காய். கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. அந்த இனிப்பை வந்து அது வந்து ஏற்றுக்கும், நல்லா இனிப்பு நமக்கு சூட்டபுளாக கிடைக்கும். ரெண்டு உப்பு கல் போட்டோம்னா இப்போ வந்து திருப்பி கொஞ்சமாக வெல்லம் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த வெல்லம் பத்தில் திருப்பி இன்னொரு அரை மொத்தமாக ஒன்றரை டம்ளர் வெல்லம் இதுக்கு தேவை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வந்து நமக்கு போதுமான அளவு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு வடை சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான், நல்லா மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாவை தூக்கி மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மாவை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லைங்களா, அப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாவை ஊற்றிக்கிட்டே கிளறணும். இது நல்லா கிளறி விடுங்க. இது வந்து நல்லா கல்லாட்ட கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். சிம்மில் வச்சு ஒரு இடுக்கியை பிடிச்சி நல்லா கிளறி விடுங்க. கட்டி கட்டியாக வரும், நீங்கள் பயப்படாதீங்க. இது நல்லா அப்படியே இந்த தண்ணியெல்லாம் இழுத்து கல்லாட்டம் மாறிக்கும். உங்களுக்கு தேவையான அந்த மிக்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், இந்த கொழக்கட்டை உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொழக்கட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாவெல்லாம் கல்லாட்டம் மாறிடும். பாருங்கள் இது மாதிரி நல்லா கல் மாதிரி கிளறவே முடியாது. நல்லா டைட்டாக பிடிச்சி தண்ணியை தொட்டு தொட்டு தள்ளி விட்டு கரண்டியில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டு கிளறுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்களும் இதே மாதிரியே ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு செஞ்சு பாருங்களேன், விடவே மாட்டீங்க கொழக்கட்டையை. இதுலேயே கார கொழக்கட்டையும் செய்யலாம். இப்போ கொஞ்சமாக ட்ரை ஆயிருச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு திருப்பியும் கிளறி விடுங்க. நீங்கள் நெய்யும் விட்டு கிளறலாம். நெய் ஊற்றி கிளறினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள்
பாருங்க நல்லா கல்லாட்டம் வருது இல்லைங்களா. இதை நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு தண்ணியை தொட்டு தொட்டு அழுத்தி அழுத்தி கிளறணும். கரண்டியில் ஒட்டிக்கும், இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே வெந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி பானைகளை கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கணும். பாருங்கள் நல்லா உருண்டு வந்துருச்சு. இந்த பதம் போதும்னு நினைக்கிறேன். தண்ணியை தொட்டுட்டு அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு, ஏன்னா கரண்டியில் வேகாமல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா போட்டு கிளறி விடுங்க. சிம்மிலேயே கிளறணும். இது நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி பானை வைக்கலாம். இது போதும். உருண்டு வந்துருச்சு பாருங்கள், வெந்த மாதிரி ஆயிடுச்சு மாவு. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது ஒரு இட்லி பானை வச்சுக்கலாம். அதுக்குள்ளார நம்ம இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நெய்யை தொட்டு தொட்டு இது மாதிரி கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கை சூடாக இருக்கும், அடிக்கடி எண்ணெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இட்லி தட்டு மேலே இதையெல்லாம் அடுக்கி மூடிடலாம். இட்லி தட்டு மேலே லேசாக எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு டம்ளருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 25 கொழக்கட்டை மேலே வருது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது நல்லா 5-10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்து பார்ப்போம். இது ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. டீ குடிக்கும்போது ஒரு 2 ஸ்நாக்ஸ் மாதிரி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோங்களா. பாய். இது மாதிரி உடச்சி உடச்சி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டியாக அள்ளி கொடுக்கும். இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.